சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷமான நாளாக அமையவிடும் என எல்லாம் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்ற தினமும் ஒரு சிறப்பான நேர்காணலை மக்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வருகின்ற 23ஆம் தேதி காப்போத உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றன, ஏலெவல் எக்ஸாம்ஸ் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றன. எனவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் மாணவர்களுக்கு அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு தேவையான விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனும் நோக்கத்தோடு தான் இன்றைய சிறப்பு நேர்காணலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் பரீட்சைகள் போட்டி பரீட்சைகள் நெருங்கின்ற பொழுது அதற்கு ஏற்ற அதிதியை நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்து இவ்வாறான விடயங்களை பகிர்ந்து கொள்வது வழக்கம். எனவே இம்முறையும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். கடந்த வருடம் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தால் அது பலருக்கு பயனுள்ள விடயமாக மாறியிருந்தது. எனவே இம்முறையும் அவ்வாறான விடயங்களை பகிர்ந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுகமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். இப்போ ஏழுவல் பரீட்சை ஆரம்பிக்க போகுது, எனக்கு மாணவர்களாம் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆசிரியர்களும் இதற்கான தயார்படுத்தலும் மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ பரீட்சைகள் ஆணையாளர் என்ற முறையில் இந்த பரீட்சைக்கான ஏற்பாடுகள்லாம் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது? என்னோட சொன்னால் கடந்த வருடம் கொஞ்சம் கோவிட் இருந்தது, எனவே இம்முறை கோவிட் தாக்கம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. ஏற்பாடுகள்லாம் வித்தியாசப்பட்டிருக்கு, என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் போய் கொண்டிருக்கு? 2020ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு பரீட்சைகள் நடத்துவதிலே பரீட்சை திணைக்களம் சற்று சவால்களை சந்தித்து கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக. குறிப்பாக 2020ஆம் ஆண்டுக்குரிய பரீட்சைகளை நாங்கள் 2021லும் 2021ஆம் ஆண்டுக்குரிய பரீட்சைகளை 2022ஆம் ஆண்டும் அதற்கு பிற்பாடு 2022ஆம் ஆண்டுக்குரிய பரீட்சைகளை 2022லேயே நாங்கள் நிறைவு செய்ததற்கு நிறைய முயற்சிகள் செய்த பொழுதும் கூட தவிர்க்க முடியாமல் காப்பதோ உயர்தர பரீட்சை 2023ஆம் ஆண்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பரீட்சையை நாங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் நடத்துவதற்கு தான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் பிள்ளைகளுடைய பலமான வேண்டுகோள், பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய வேண்டுகோள், அதிபர்கள், அதற்கு மேலதிகமாக பாராளுமன்றத்திலும் சிலர் விடுத்த வேண்டுகோள்களுக்கு அமைய பொதுவாக நாட்டு மக்கள் எல்லோருமே என்றுடன் எங்களிடம் வேண்டுகோள் விடுத்ததனால் நாங்கள் இந்த பரீட்சையை டிசம்பர் மாதம் நடத்துவதற்கு இருந்தும் கூட மீண்டும் அவர்களுடைய வற்புறுத்தல் காரணமாக நாங்கள் ஜனவரி 23ஆம் தேதிக்கு இந்த பரீட்சைகள் நடத்துவதற்கு பிற்போட வேண்டி ஏற்பட்டது. இப்பொழுது ஜனவரி 23ஆம் தேதி, அதாவது வருகிற வாரம் இது ஆரம்பிக்க இருக்கின்றது. பிப்ரவரி 17ஆம் தேதி வரை இது தொடர்ந்து நடைபெற்று முடிவடையும். இந்த பரீட்சைக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியடைந்து விட்டன. குறிப்பாக பரீட்சை நிலையங்கள், இணைப்பு நிலையங்கள், பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை முழுவதும் 2200 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சை நிலையங்களை இணைப்பு செய்வதற்காக 317 இணைப்பு நிலையங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இணைப்பு நிலையங்கள் எது? கோஆர்டினேட்டிங் சென்டர்ஸ் என்று நாங்கள் அதை அழைப்போம். இணைப்பு நிலையங்கள் என்பது, அதாவது 20 பரீட்சை நிலையங்களுக்கு ஒரு இணைப்பு நிலையம். இந்த இணைப்பு நிலையங்கள் ஊடாகத்தான் வினாபத்திரங்கள் விநியோகிக்கப்படும், விடைப்பத்திரங்கள் சேகரிக்கப்படும். இறுதியாக விடைப்பத்திரங்கள் சேகரிக்கப்படும். ஒவ்வொரு கல்வி பிராந்தியங்கள் ஊடாக, கல்வி பிராந்தியங்கள், அதாவது 2-3 கல்வி வலயங்கள் இணைக்கப்பட்டு கல்வி பிராந்தியங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கல்வி பிராந்தியங்களின் ஊடாக எல்லா இணைப்பு நிலையங்களிலிருந்தும் விடைத்தாள்கள் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து தான் பரீட்சை திணைக்களத்துக்கு விடைத்தாள்கள் எடுத்து வரப்படும். முக்கியமான நிலையங்கள் அதை நாங்கள் ஆர்சிசி என்று சொல்லுவோம், ரீஜனல் கலெக்டிங் சென்டர்ஸ். இது இலங்கை முழுவதும் 32 அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு எழுதுவதற்காக பாடசாலை பரீட்சார்த்திகளாக 2,78,196 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு அமர இருக்கின்றார்கள். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக 53,513 பரீட்சார்த்திகளும், மொத்தமாக 331,789 பரீட்சார்த்திகள் இலங்கை முழுவதும் இந்த பரீட்சைக்கு அமர இருக்கின்றார்கள். இந்த பரீட்சார்த்திகளுக்காக நாங்கள் சகல பரீட்சைக்கான பரீட்சார்த்திகளுக்கான ஏற்பாடுகள், பரீட்சை நிலையங்கள், இணைப்பு நிலையங்கள், ஆர்சிசிக்கான ஏற்பாடுகள், இதைவிட பரீட்சை பணிக்குழுவினர்களுக்கான தயார்படுத்தல்கள் அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஆரம்பத்தில் மாகாண வலய பள்ளி பணிப்பாளர்களுக்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான தயார்படுத்தல்கள் நிறைவேற்றிருக்கின்றன 2 வாரங்களுக்கு முன்னதாக. அதற்கு தொடர்ந்து இலங்கை முழுவதும் இந்த பணியில் ஈடுபட போகின்ற சகல பணிக்குழுவினர்களையும், அதாவது இணைப்பு நிலைய அலுவலர்கள், பிராந்திய சேகரிப்பு நிலைய அலுவலர்கள், பரீட்சை நிலையத்தில் களம்பியாற்றுகிற மேற்பார்வையாளர்கள், உதவி மேற்பார்வையாளர்கள், நோக்குநர்கள், இவர்கள் அனைவரும் நீண்ட பயிற்சி அளிக்கப்பட்டு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 20
ஓராம் தேதி இணைப்பு நிலையங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்கு முன்னதாக 20ஆம் தேதி பிராந்திய சேகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கப்படும். 21ஆம் தேதி இணைப்பு நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டால் பரீட்சைகள் 23ஆம் தேதி காலை 8:30 ஆரம்பமாகக்கூடிய தயார் நிலையில் இவைகள் போல் இருக்கும். இது பூர்வாங்க ஏற்பாடுகள். இவை தவிர இன்னும் சில ஏற்பாடுகள் இருக்கின்றன. பரீட்சை காலத்தில் பரீட்சார்த்திகள் தங்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சென்று பரீட்சை நிறைவடையும் வரை பாதிப்புகளின்றி பரீட்சையை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள். அவற்றில் மிக முக்கியமானது முப்படைகளும் போலீஸ் துறையினருடைய ஒத்துழைப்பு. வருடாவருடம் சகல பரீட்சைகளுக்கும் புறப்படுகின்றது. அவர்களுடைய அவர்களுடனான கலந்துரையாடல்களும் நிறைவிட்டிருக்கின்றன. அவர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பரீட்சைக்கு இடையில் எங்களுக்கு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வருகின்ற பொழுதும் கூட அவர்கள் அந்த பரீட்சைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அமையும் என உறுதியளித்து நீங்கள் கூறுவது சுதந்திர தினம் கொண்டாட்டம் நடைபெறுகின்ற அண்மித்த பாடசாலைகள் இருக்கின்றன. நிச்சயமாக அந்த அந்த பிரதேசங்கள் எல்லாம் அமைதி பேணப்படும். பரீட்சார்த்திகளுக்கு உரிய பரீட்சைக்குரிய சூழல் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. இதை விட சில இடங்களில் குறிப்பாக வடமாகாணத்தினுடைய தீவு பகுதிகளில் பரீட்சை வினாப்பத்திரங்களை எடுத்து செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகளை கடற்படையினர் தான் வருடாவருடம் செய்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களும் இதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். இதைவிட இடர் முகாமைத்துவ திணைக்களம் வானிலை அவதான நிலையம் தொடர்ச்சியாக எங்களோட தொடர்பில் தினமும் அதிகாலையில் எங்களோட தொடர்பு கொண்டே இருப்பார்கள். வானிலை எதிர்கூறலுக்காகவும் இடர் முகாமைத்துவ திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் நாடெங்கிலும் தயார் நிலையில் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் உயர் சாதாரண தர பரீட்சையின் பொழுது திடீரென்று புத்தளம் மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. உண்மையாக நாங்கள் ஒரு மணித்தியாலம் பரீட்சையை தாமதித்து ஆரம்பித்தாலும் கூட பரீட்சை மிகவும் வெற்றிகரமாக சிறப்பாக இரகசியம் அதனுடைய நம்பகத்தன்மை அதனுடைய பெறுமதி என்பன பேணப்பட்டு நடைபெறுவதற்கு இந்த இடர் முகாமைத்துவ திணைக்களத்தினர் உடனடியாக களத்தில் இறங்கியதும் அவர்களோடு கடற்படையினர் போலீஸ் இவர்கள் ஒத்துழைத்ததுமே காரணம் என்று நாங்கள் சொல்ல முடியும். அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி கூறுகின்றோம். பிள்ளைகள் பணிக்குழுவினர் அனைவரும் பாதுகாப்பாக பரீட்சை நிலையம் மாற்றப்பட்டு பரீட்சை எழுத வைக்கப்பட்டார்கள். அதே போல போக்குவரத்து துறையினரும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை போக்குவரத்து சபையினர் போயிரத திணைக்களம் இவர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இலங்கை மின்சார சபை முக்கியமான விடயம். இடையறாத மின்சார சேவைக்காக இலங்கை மின்சார சபைக்கும் தனியார் மின்சார சேவையினர் எல்லோருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்து அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். பரீட்சை நேரம் முழுவதும் மின்சார வெட்டு இடம்பெறாது. அதே வேளையில் இணைப்பு நிலையங்கள் இயங்குகிற இடங்களிலும் தொடர்ச்சியான மின்சார சேவை வழங்கப்படும். ஆனால் பரீட்சை நேரங்களில் நாடு முழுவதுமா மின்சார தடை இருக்கும்? இருக்காது. நாடு முழுவதுமாக இருக்காது. பரீட்சை நிலையங்கள் இருக்கிற இந்த பிரதேசங்களிலும் இருக்காது. சொல்ல போனால் நாடு முழுவதும் இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காலை 8:30 இருந்து மாலை 4:30 சில நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் 5:10 வரைக்கும் இடம்பெறும். அவை இந்த காலத்தில் இடையறாத தொடர்ச்சியான மின்சார சேவைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடந்த வருடமும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதும் பரீட்சை காலங்களில் விசேஷமாக இரவு நேரங்களில் பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு கூட எங்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய அவர்கள் மின்சார சேவையை வழங்கியிருந்தார்கள். இதற்கும் இறுதியாக நாங்கள் சுகாதார பிரிவினருடன் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு ஏதாவது தொற்று நோய் அல்லது தீவிரமான சில பாதிப்புகள் எதுவும் ஏற்படின் அவர்களுக்கும் நாங்கள் பரீட்சை எழுதுவதற்கான வசதிகள் செய்வதற்காக அவர்களுடைய சந்தர்ப்பங்களை தவறவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் சுகாதார விசேஷமாக வைத்திய அதிகாரிகள் எங்களோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலுள்ள சகல தரப்பினரோடும் நாங்கள் இணைந்து கொண்டு இந்த பரீட்சை ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனார் ஊடகப் பிரிவினர் எங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் அவ்வப்பொழுது பரீட்சார்த்திகளுக்கு பெற்றோர்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவுறுத்தல்களையும் அறிவித்தல்களையும் தெளிவாக எங்களோடு இணைந்து வழங்கி கொண்டிருப்பார்கள். அதற்குரிய வசதிகளை தொடர்ச்சியாக நினைக்கிறேன் 2-3 தினங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை ஊடகங்கள் வழியாக செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் இதன் ஊடாகத்தான் பொதுமக்களுக்கு செய்திகள் சென்றும் குறிப்பாக உரிய நேரத்தில் அவை செல்ல வேண்டும். பரீட்சை தொடர்பாக சொல்லப்போனால் அந்த நேரத்தில் அந்த செய்தி அங்கு வழங்கப்படுவதற்கு ஊடகத்துறையினர் எங்களுக்கு பாரிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் பரீட்சை திணைக்களம் சார்பாக நான் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இப்போ ஒரு பரீட்சைன்னு எடுத்துக்கொண்டால் இப்போ எங்களுக்கு தெரியும் வினாத்தால் வரும் நாங்கள் போயிட்டு விடை எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு படை இவ்வளோ பெரிய ஒரு குழாம் செயற்பட்டு பரீட்சைகளை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே கொரோனா காலத்தில் கூட நீங்கள் மிக சிறப்பாக முன்னின்று பரீட்சைகளை எல்லாம் சிறப்பாக நடத்தியிருந்தீர்கள். கடந்த வருடம் நாங்கள் கதைக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, ஆலனி பற்றாக்குறை
பரீட்சைகள் திணைக்களத்திற்கும் அதே நேரத்தில் ஒழுங்கு செய்வதற்கான ஆளணி பற்றாக்குறை இருப்பதாக கூறியிருந்தீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படி என்று. இம்முறையும் ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றதா? தேவையான ஆட்கள் இருக்கின்றார்களா எல்லா வேலையும் செய்வதற்கு? ஆளணி பற்றாக்குறைன்றது அவ்வளவு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆளணி பற்றாக்குறை அல்ல. போதுமான ஆளணியினர் இருக்கிறார்கள். ஆளணியினருக்கு கடுமையான அர்ப்பணிப்பான வேலை, அதைத்தான் நான் சொல்ல முடியும். வேலை அதிகம் அங்கே இருக்கிறவர்கள். ஆளணி பற்றாக்குறைன்னு சொல்லி அதிகமானவர்களை கொண்டு வந்து நாங்கள் வேலை இல்லாமல் இருக்க முடியாது. அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அரச ஊழியரும், அது எந்த பதவி நிலையில் இருந்தாலும் சரி, சாதாரண சுத்திகரிப்பு ஊழியராக இருந்தும் சரி, காவலில் இருக்கின்றவர்களும் சரி, எல்லோருக்குமே 24 மணி நேரமும் பணியாற்றுவதற்கான வேலைகள் நிறைந்திருக்கும். குறிப்பாக தூங்குகிற நேரம் மிகவும் குறைவாக இருக்கும். தொடர்ச்சியாக சொல்லப்போனால், இப்போ நான் கூட நான்கைந்து நாட்களாக தொடர்ச்சியாக நள்ளிரவுக்கு பின்னராக எங்களால் தூங்க முடிகிறது. அதிகாலையில் எழ வேண்டி இருக்கின்றது. ஆகவே கடினமான உழைப்பு. அங்கே எந்த நேரத்திலும் பகல் நேரமாக இரவு நேரம் என்று இல்லை. எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரியாகவே இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய இலக்கை நாங்கள் நோக்கி பயணித்து பரீட்சையை உரிய நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, பரீட்சையினுடைய தரத்தை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். இலங்கை முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் ஒரே தரத்தில் சகல பரீட்சார்த்திகளுக்கும் பரீட்சை நடாத்தி முடிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. இப்போ இந்த அனுமதி அட்டை, அட்மிஷன் கார்டு, இது இப்போது வரைக்கும் பலருக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சரியான தகவல்களை வழங்க முடியவில்லை, இறுதி நேரத்தில் அனுமதி அட்டைக்காக காத்திருப்பார்கள், அப்படியான பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? எனவே கடந்த முறை நாங்கள் இது தொடர்பாக பேசியிருந்தோம், இம்முறையும் இது தொடர்பாக பேசினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாடசாலை பிள்ளை, அதாவது காப்பதோ உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளை உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அவருக்கு பரீட்சாத்தி என்ற தகமையை வழங்குவது அனுமதி அட்டை. அனுமதி அட்டை மூலம்தான் இவர் பரீட்சை எழுத தகுதியுள்ளவர் என்று பரீட்சை திணைக்களம் அவருக்கு அனுமதி வழங்குகின்றது. இதற்காக அவர்கள் 4-5 மாதங்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பித்திருப்பார்கள். பரீட்சை திணைக்களம் இப்பொழுது டிஜிட்டல் முறையில் சென்று நிகழ்நிலை முறையில், அதாவது ஆன்லைன் மூலம்தான் விண்ணப்பங்களை கோருகின்றது. அதனூடாக பாடசாலை பரீட்சார்த்திகள் பாடசாலை அதிபர் மூலமாக விண்ணப்பிப்பார்கள். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து அவர்களுடைய தனிப்பட்ட முகவரிகளோடு எங்களோடு தொடர்பில் இருப்பார்கள். இந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் அனுமதி அட்டைகள் நாங்கள் பரீட்சையை ஆரம்பிப்பதற்கு ஏறக்குறைய 3 வாரத்திற்கு முன்னம் பரீட்சார்த்திகளுக்கு அனுப்பி வைப்போம். இவர்களுக்குரிய பரீட்சை அனுமதி அட்டைகள் இப்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டாயிற்று. பாடசாலை பரீட்சார்த்திகளை பொறுத்தவரையில் பாடசாலை அதிபர்கள் அவற்றை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தல்களும் வழங்கியிருக்கின்றோம். அனுமதி அட்டைகள் வழங்குகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொண்டு சரிபார்த்து அவற்றை பரிசீலித்து மாணவர்கள் மூலமும் பொறுப்பாசிரியர்கள் மூலமும் அதை சரிபார்த்து அவர்களுக்கு அவர்கள் முன்னிலேயே கையொப்பத்தை பெற்று உறுதிப்படுத்தி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதே போல் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அவர்களுடைய விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்ட முகவரிகளுக்கு நாங்கள் பரீட்சை அனுமதி அட்டைகளை அனுப்பியிருக்கிறோம். இந்த இரு தரப்பினருக்கும் இந்த ஊடகம் மூலம் நான் கொடுக்கக்கூடிய அறிவித்தல், அனுமதி அட்டைகளில் திருத்தங்கள் இருப்பின் உடனடியாக அவற்றை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக நிகழ்நிலை முறைமையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் .gov.lk ஆன்லைன் எக்ஸாம்ஸ் .gov.lk என்ற அந்த ஆன்லைன் இணையதளத்தின் ஊடாக, இலங்கை பரீட்சை திணைக்களத்துடைய இந்த இணைப்பின் ஊடாக உள்நுழைந்து அந்த திருத்தங்களை அவர்களுடைய கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழைவதன் மூலம் யூசர்நேம் பாஸ்வேர்டு என்பவற்றை பாடசாலைகளுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அவர்கள் எதை பயன்படுத்தினார்களோ, அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி எப்படி அதை உருவாக்கினார்களோ அதை பயன்படுத்தி அவர்கள் அந்த மாற்றங்களை உள்ளுக்குள் செய்ய முடியும். ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு செய்ய முடியும். ஆன்லைன் மூலமாக செய்த மாற்றங்கள் சேவ் செய்யப்பட வேண்டும். சேவ் செய்து அவை தரவிறக்கம் செய்து அதை அவர்கள் ஒரு அச்சுப்பிரதி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஒரு மாதிரி கடிதம் போல கிடைக்கும். அதனை அவர்கள் பாடசாலை பரீட்சார்த்திகள் என்றால் அதிபர் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதிபர் அதனை செய்து கொடுக்க வேண்டும். அதிபர் தான் அந்த மாற்றங்கள் செய்ய வேண்டும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தாமே அதனை தரவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதனை உரிய அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர்களால் உறுதிப்படுத்தி அனுப்பி வைக்கப்பட்ட அனுமதி அட்டையோடு இணைத்து பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவை அனுமதி அட்டையும் திருத்தம் செய்தப்பட்ட கடிதம் ரெண்டுமே உறுதிப்படுத்தி தான் பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். சொன்ன அந்த ஆன்லைன் மூலமாக அந்த விண்ணப்பிப்பதற்கான அந்த
பேச்சு இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கொண்டு விளங்கப்படுத்தினாலும் நேயர்களுக்கு புரியக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கே இந்த அனுமதி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை காணக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு திரையில காணக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் விளங்கப்படுத்தலாம், எவ்வாறான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல அனுமதி அட்டையில் பாடங்கள் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால், பாட இலக்கங்கள் அல்லது மொழி மூலம், அதாவது சிங்களமா தமிழா ஆங்கில மொழி மூலமா, அல்லது அவர்களுடைய பால் ஆண் பால் பெண் பால் வேறுபாடுகள் இருக்கிறதா, அடையாள அட்டை இலக்கத்தில் வேறுபாடுகள் இருக்கின்றனவா, அத்த பெயர்களில் எழுத்துப்பிழைகள் அல்லது பெயர்கள் முழுமையாக பறிக்கப்படாமல் அல்லது ஏதாவது விடுபட்டிருக்கின்றதா, ஆனால் பெயர்களில் மாற்றங்கள், இவைகள் அனைத்தையும் அதிலே மாற்றம் செய்து கொள்ள முடியும். இதில் லாகின் என்று சொல்லியிருக்கு மேடம், அதில் பர்சனல் அக்கௌண்ட் லாகின் என்று சொல்லியிருக்கு, இதில் எங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை தான் நாங்கள் டைப் பண்ண வேணுமா? இல்லை, அவர்களுடைய அடையாள அட்டை, அவர்களுடைய அடையாள அட்டை இலக்கம், சில வேளைகளில் சிலர் தொலைபேசி இலக்கங்களும் பயன்படுத்தியிருப்பார்கள். ஸ்கூல் அக்கௌண்ட் லாகின் என்று சொல்லி போட்டிருக்கு, அதில் பாடசாலை சம்மந்தப்பட்ட பாடசாலையினுடைய பாடசாலைக்கு நாங்கள் ஒரு பாடசாலை இலக்கங்கள் வழங்கியிருக்கிறோம். பரீட்சை திணைக்களம் விசேட இலக்கங்கள் தொடர்ச்சியாக இருக்கும், அந்த இலக்கம் தான் அவர்களுடைய யூசர் நேமாக இருக்கும். பாஸ்வேர்டு அவர்கள் நாங்கள் முதலில் வழங்கியிருப்போம், பின்னர் அவர்கள் அதை மாற்றி அவர்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் லாகின் பண்ணதுக்கு பிறகு அதுக்கான அவர்களுக்கு அது இரகசியமான ஒரு கடவுச்சொல்லாக இருக்கும். முன்பெல்லாம் இது பரீட்சைகள் திணைக்களத்துக்கோ வேறு இடத்துக்கு சென்று தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இப்பொழுது ஆன்லைன் மூலமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல விஷயம். காரணம், இது நாங்கள் கடந்த 2-3 வருடங்களாக நாங்கள் இதை அமல்படுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்களும் அடுத்த கட்டங்களுக்கு மாணவர்களோடு சர்வதேச அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் பரீட்சார்த்திகள் இந்த காலத்தில் ஆரம்பத்தில் கோட்டக்கல்வி அதிகாரிகளூடாக எல்லா பாடசாலை பரீட்சாதிகளுடைய எல்லா மாற்றங்களும் பரீட்சை திணைக்களத்துக்கு எடுத்து வந்து மாற்றம் செய்யப்படும். அதேபோல் தனிப்பட்ட பரீட்சாதிகள் நேரடியாக வர வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தோம். பின்னர் பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினோம். பாடசாலை அதிபர் அல்லது உரிய பொறுப்பாசிரியர் வந்தால் போதும், எல்லார்ட்டையும் கோட்டக்கல்வி அதிகாரிகள் கொண்டு வந்து கஷ்டப்படுவார்கள், வர மாட்டார்கள், அவர்கள் பெற்றோர்களை அனுப்பி வைத்துவிட்டு இலகுவாக இருப்பார்கள். இதனால சிரமங்களுக்குள்ளாவது பெற்றோர்களும் பிள்ளைகளும். அதனாலே நாங்கள் சொன்னோம், பாடசாலை பிள்ளைகளுக்கு பாடசாலை அதிபர்கள் தான் பொறுப்பு, அவர்களை தவிர அவர்களை மீறி பெற்றோர்கள் பிள்ளைகள் பரீட்சை திணைக்களத்துக்கு படையெடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் பாடசாலை பொறுப்பேற்க வேண்டும், அதுதான் பாடசாலை. அதே போல் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட முறையில் நேரடியாக வர வேண்டும். இந்த இடங்களில் நாங்கள் கோவிட் சொற்று நோய்க்கு பின்னர் நாங்கள் அவதானித்தோம், தூரடங்களில் இருந்து பரீட்சை திணைக்களத்து வருவது, அதே போல பரீட்சை திணைக்களத்துக்கு அதிகப்படியான உள்வாங்குவது திணைக்கள ஊழியர்களுக்கும் ஆபத்து. அத்தோடு எங்களுக்கு மிகவும் நேர விரயமான ஒரு செயற்பாடாகவும் கடினமான ஒரு செயற்பாடாகவும் இருந்தது. எல்லோருடைய இதுகளையும் மிக குறைந்த நேரத்தில் மாற்றங்கள் செய்து அனுப்புவது என்பது மிக சிரமமான காரியம். காரணம், எல்லாமே சரியாக பரிசீலித்த பின்னரான் மாற்றங்களுக்குள் நாங்கள் செல்ல முடியும். இதற்கு இதன அடிப்படையில் தான் நாங்கள் உடனடியாக நாங்கள் ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தை பரீட்சை திணைக்களம் டிஜிட்டல் சிஸ்டத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய நாங்கள் ஒரு 60-70% செயற்பாடுகளை அதற்குள் புகுத்தி விட்டோம். அதனால் இது ஒரு சின்ன விடயம், இதை நாங்கள் உடனடியாகவே மாற்றுவோம் என்ற அடிப்படையில். குறிப்பாக சிலர் எதிர்த்தார்கள், ஆன்லைன் வசதி கிராம பிரதேசங்களில் இல்லை, பல இடங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள், ஆனால் எந்தோ ஒரு கட்டத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு நுழைந்துதான் ஆக வேண்டும் என்ற சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு. இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வாரத்துக்கு பதிலாக இன்டர்நெட் வசதி உள்ள ஒரு இடத்துக்கு போய் செய்கிறது அவங்களுக்கு இலக்குவாக இருக்கும். கட்டாயமாக, இனி கட்டாயமாக பலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள், இப்பொழுது எல்லாரிடமும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது, தேவையில்லாத விடயங்களை எல்லாம் இந்த ஃபோனுகளுக்குள்ளே இருந்து நுழைஞ்சு பார்க்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் இதை வெற்றி கொள்வார்கள், இதற்கு மோம் கொடுப்பார்கள். அவை நாங்கள் ஆன்லைனில் போடுவோம், அவர்கள் செய்து கொள்வார்கள், அது மிகவும் வெற்றி அளித்திருக்கிறது எங்களுக்கு. அதன்படி பிள்ளைகள் அதன் ஊடாக மாற்றம் செய்கிறார்கள். ஆனால் மாற்றம் செய்தது நிச்சயமாக சேவ் செய்யப்பட்டு தரவிறக்கம் செய்யப்பட்டு அச்சுப்பிரதி எடுக்கப்படணும், இல்லாட்டி எங்களுக்கு அந்த சேஞ்ச் வராது. அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டது மேற்பார்வையாளரிடம் காட்டணும், இல்லாட்டி அங்கே அவர்களுக்குரிய வினாப்பத்திரம் கிடைக்காது. அவர்கள் அதை செய்யாவிட்டால் எங்களுக்கும் அவர்களுடைய மாற்றம் தொடர்பான தகவல் வராது, அவர்களுக்குரிய வினாப்பத்திரத்தை எங்களால் அனுப்பி வைக்க முடியாமல் போயிடும். நிச்சயமா, இவ்வாறான நீங்கள் மாற்றங்களை செய்கின்ற பொழுது நீங்கள் அதை உடனடியாக சேவ் செய்து அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு பரீட்சை நிலையத்துக்கு சென்றால் தான் உங்களுக்கான பரீட்சைக்கான வினாத்தாள் கிடைக்கும்னு கூறியிருக்கிறாங்க. எனவே இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த அனுமதி அட்டையிலே ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது நினைவு கூறுகின்றேன். 2021 பரீட்சையை 2022 பிப்ரவரி மாதம் கடந்த உயர்தர பரீட்சையை நடத்தியிருந்தோம். அந்த வேளையில் ஒரு சனிக்கிழமை பாட வேளையில் பின் மாலை நேர பரீட்சை 1 மணிக்கு நடைபெற இருந்தது. அந்த 1 மணி பரீட்சையிலே திடீரென்று எங்களுக்கு தொலைபேசி மூலம் மேற்பார்வையாளர்கள்
தகவல்கள் தந்தார்கள். பரீட்சார்த்திகள் இன்னும் பரீட்சை நிலையங்களுக்கு வரவில்லை. ஒரு மணியாகிவிட்டது. பிள்ளைகள் பெரும்பாலான பரீட்சார்த்திகள் இல்லை, ஒரு சிலர் தான் வந்திருக்கிறார்கள். பரீட்சை ஆரம்பிப்பதற்கு அவர்களால் முடியாமல் இருந்தது. நாங்கள் இதற்கான காரணத்தை அறிய முற்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நேர சூசியில் இன்று 2 மணிக்கு தான் பரீட்சை ஆரம்பமாகிறது என்பதாக சொன்னார்கள். 2 மணிக்கு நேர சூசி என்ற பொழுது பரீட்சை திணைக்களத்திற்கு ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் நாங்கள் பலருடைய பரிசீலனையின் பின்னர் தான் நேர சூசியை நாங்கள் நேர அட்டவணையை நாங்கள் அனுமதிப்போம். அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு இது நிகழ முடியும் என்றாக நாங்கள் எங்களுடைய இணையதளத்துக்குள் புகுந்து எங்களுடைய நேர அட்டவணையை பார்த்தவள் அது சரியான 1 மணி என்று இருந்தது அன்றைய தின பரீட்சை. அப்போ இப்போ இது சரியாக இருக்கிறது, யார் இதை பிழையாக பார்த்தார்கள் என்று நாங்கள் மீண்டும் மிக விரைவான ஆராய விசாரணை அளவு உடனடியாக ஆராய்ந்த பொழுது அங்கே தெரிய வந்தது. கூகுளிலே போய் டைப் பண்ணுற பொழுது உயர்தர பரீட்சை 2021க்குரிய நேர அட்டவணை பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அது சாதாரண ஒரு இணையதளம். அப்பொழுதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம் அது ஒரு போலி நேர அட்டவணை. எங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கும் இந்த விஷயங்கள் ஈடுபடுற ஆர்வம் அதிகம். தேவையில்லாத சில வேலைகளில் ஈடுபடுறது, தேவையில்லாத வேலைகளை எடுத்து எடிட் பண்ணி அப்படி போடுறது, போட்டு எல்லோரையும் குழப்பி அடிக்கிறது. இதனாலே பல பரீட்சார்த்திகள் இலங்கை முழுவதும் அன்றைய தினம் 2 மணிக்குத்தான் பரீட்சைக்கு தயாராக வந்தார்கள். நாங்கள் உடனே ஒரு அறிவித்தல் ஊடகங்கள் ஊடாகவும் நியூஸ் லைன் இதன் ஊடாக எல்லாவற்றையும் உடனடியாக அறிவித்தோம். மாகாண வலய பணிப்பாளர்களுக்கு அறிவித்தல் கொடுத்தோம், மேற்பாளர்களுக்கு கொடுத்தோம், இணைப்பு நிலையத்துக்கு கொடுத்தோம். பிள்ளைகள் வருகின்ற நேரத்தை கணக்கில் எடுத்து அவர்கள் தாமதமாகி வருகின்ற நேரத்தை அவர்களுக்கு பரீட்சை எழுத மேலதிகமாக கொடுக்க வேண்டும். இதை நேரடியாக பணிப்பாளர்கள் காலத்தில் இறங்கி அவதானிக்க மேற்பார்வை செய்ய வேண்டும் என சொல்லியிருந்தோம். அதற்கு உண்மையான காரணம் அவர்கள் பரீட்சார்த்திகள் உத்தியோகபூர்வமான பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்திற்குள் நுழைந்து அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தேவையற்ற சாதாரண இணையதளங்களுக்குள் புகுந்து சும்மா அப்படி அடித்த உடனே 2021 டைம் டேபிள் லெவல் வந்தது போலி. இவ்வாறான ஏமாற்று வேலைகள் அல்லது இவ்வாறான தேவையற்ற வேலைகளை யாரும் செய்ய முற்படாதீர்கள். பரீட்சார்த்திகள் பெற்றோர்கள் நீங்களும் பரீட்சை தொடர்பான எந்த விடயங்களையும் பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்திற்குள் சென்று doodots.lk. இது உண்மையான ஒரு விடயம். எனவே இந்த பிரச்சனைகள் இந்த சனிக்கிழமை பாடம் 2 மணிக்கு ஆரம்பமாகதன் பரீட்சார்த்திகள் வந்ததனால் அதற்கு காரணத்தை ஆராய்ந்த பொழுது வெள்ளிக்கிழமை அதற்கு முன்னைய வருடத்துக்குரிய நேர அட்டவணையை எடுத்து ஒருவர் திகதிகளை மட்டும் மாற்றம் செய்து இணையதளத்தில் பதிவு செய்திருக்கின்றனர். அதனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் மாலை பரீட்சைகள் 2 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த 2 மணிக்குரிய அந்த டைம் டேபிள் சனிக்கிழமைக்கு வந்து மாறியிருந்தது. அதை அவர்கள் கவனிக்கவில்லை. இதனாலே பாடங்கள் ஒழுங்கு மாறவில்லை, ஆனால் நேரங்களும் திகதிகளும் மாறி பிள்ளைகள் குழப்பத்துக்குள்ளார்கள். ஆகவே இவ்வாறான குழப்பமான வேலைகளை தயவு செய்து யாரும் செய்து இணையதளத்தில் புகுத்தி அப்பாவை சில பிள்ளைகள் உலகமே தெரியாத பிள்ளைகளாக இருப்பார்கள், அவர்களை எல்லாம் குழப்பத்துக்கு ஆளாக்கி பிரச்சனைக்கு கொடுக்க வேண்டாம். இதனாலே நாங்கள் பரீட்சை திணைக்களம் இந்த முறை அதற்கு ஒரு தீர்வாக அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் நுழைந்தோம். அனுமதி அட்டையில் வழமையாக உயர்தர பரீட்சை அனுமதி அட்டையில் ஏ பகுதி பி பகுதி என்று இருக்கும். பி பகுதியை தனியாக பிரித்தெடுத்து வைத்துக்கொள்வார்கள் பரீட்சார்த்திகள். ஆனால் அந்த பி பகுதியில் நாங்கள் அவர்கள் தோற்றுகிற பாடங்களும் பாட இலக்கங்களும் திகதிகளையுமே போட்டிருப்போம். காலமை பேப்பர் 1 பேப்பர் 2 அப்பொழுது என்ற அந்த விடயங்களையும் நாங்கள் போட்டிருப்போம். ஆனால் இந்த முறை நாங்கள் அதை மாற்றம் செய்து உண்மையாக நாங்கள் பாட இலக்கம் பாடம் பகுதி 1 2 பரீட்சை ஆரம்பமாகும் நேரம் பரீட்சை முடிவடையும் நேரம் இந்த 2 நாங்கள் போட்டிருக்கிறோம். எனவே பிள்ளைகள் தங்களுடைய வீ பகுதியை பிரித்தெடுத்து வைக்கிற பொழுது அவர்களுடைய பரீட்சை அந்த பகுதி அந்த பாட நேரம் எப்பொழுது ஆரம்பமாகும் அப்பொழுதும் நிறைவடையும். ஏன்னா நிறைவடைகிற நேரம் தெரியாமல் சில பிள்ளைகள் நேரகாலத்தோடு ஏனைய சில பாடங்கள் ஒரே நேரத்தில் பல பாடங்கள் நடைபெற்றால் சில பாடங்கள் 2 மணித்தியாலத்தில் நிறைவேறும். அவற்றோடு சேர்ந்து இந்த விடப்பத்திரங்களையும் கொடுத்து விட்டு வெளியேறுவார்கள். சில வேளைகளில் பரீட்சை குழுவினர்கள் கூட இந்த தவறை செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த பரீட்சையை ஆரம்பிக்கிற நேரம் முடிவடைகிற நேரம் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். இது தொடர்பாக வீட்டிலே பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். இந்த பி பகுதியில் இருக்கிற நேர அட்டவணையை ஒரு நிழல் பிரதி எடுத்து 2-3 பிரதி எடுத்து அம்மா வேண்டா கிச்சனில் வீட்டிலே அப்பா வேண்டா அவர்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள் நான் விசேஷமாக சொல்வது பணிக்குழுவினருக்கு கண்ணாடி தான் நீங்கள் கடைசியாக வீட்டிலே பார்த்து செல்கிற இடம் அல்லது சாமியாரை இருந்தால் அதுக்கு கிட்டையெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய என்லார்ஜ் பண்ணி டைம் டேபிள் ஒட்டி வைங்க. அப்போ உங்களுக்கு அன்றைக்கு என்ன பாடம் நடைபெற இருக்கிறதுன்னு தெரிய வரும், அதை பார்த்து செல்ல முடியும். வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் இது தொடர்பாக பரீட்சார்த்திகளை எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அவை இது தொடர்பாக பிள்ளைகள் பதட்டம் பதகளிப்பு இல்லாமல் பரீட்சை நிலையத்தை சென்று பரீட்சை எழுத முடியும். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க பரீட்சைகள்
திணைக்களத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட டைம் டேபிள் இருக்குது, அதை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பாக இப்போ நான் உங்களுக்கு திரையில் காணக்கூடியதாக இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வாறு அந்த டைம் டேபிளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் கூகுளில் உங்களுக்கான அந்த வெப்சைட் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா இலங்கை அடிச்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த வரும். இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய வெப்சைட்டாக இருக்கின்றது, இணையதளமாக இருக்கின்றது. இதில் நீங்கள் அப்படியே கீழே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் அவர்களுடைய சேவைகள் தொடர்பான விடயங்கள்லாம் பகிரப்பட்டிருக்கும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் இன்னும் கீழே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான டைம் டேபிள் இங்கே காணப்பட்டிருக்கும். ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் ஒன்று போட்டிருக்கும். 2022 பிராக்கெட்டுக்குள்ளே 2023 போட்டிருக்கும். அதே நேரத்தில் டவுன்லோடுன்னு போட்டிருக்கும், அதில் இங்கிலீஷ் சிங்கள தமிழ்னு போட்டிருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கான அந்த டைம் டேபிளை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நேர சுசியாக இருக்கின்றது. எனவே இணையதளத்தில் இருக்கின்ற மற்ற டைம் டேபிளெலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பரீட்சை திணைக்களத்துக்கு நேரம் தவறி நீங்கள் போகிறதுக்கு பதிலாக உறுதிப்படுத்தப்படுறதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இன்னும் எது விடயங்கள் இருக்கா டைம் டேபிள் தொடர்பாக நாங்கள் பயந்து கொள்வதற்கு? அநேகமாக டைம் டேபிள் விடயமா சொன்னால், கடந்த வருடம் ஒரு கொழும்பு பிரதேசத்தில் ஒரு பிள்ளை உரிய நேரத்தில் அதிக காலை பரீட்சைக்கு செல்லவில்லை, மாலை நேரம் வருகை தந்தது. காரணம் பிள்ளை தூங்கி விட்டதாக சொல்லியது. அவை பெற்று வீட்டிலே இருக்கின்றவர்கள் பெற்றோர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேர அட்டவணையை அவர்களும் படித்து கொள்ள வேணும். பிள்ளைகளை தயார்படுத்தி பரீட்சை நிலையத்துக்கு அனுப்புவதற்கு பிள்ளைகள் டைம் டேபிள் பார்க்காம தூங்குவார்கள். சில அந்த மாணவிக்கு என்ன மேடம் நடந்தது? ஒன்றும் செல்ல முடிய செய்ய முடியாது. பரீட்சை முடிந்தால் முடிந்ததுதான், வாய்ப்பில்லை. நன்றாக படிக்கக்கூடிய மாணவியாக இருந்தால் அவருடைய பிள்ளை இரவிரவாக படித்தது, அதிகாலையிலே தூங்கிவிட்டது. அவை அந்த பரீட்சைக்கு எப்படி ஆயத்தம் செய்து செல்ல வேண்டும் தொடர்பாக நான் பின்னர் விளக்கம் அளிப்பேன். அவை இந்த எல்லோருமே இந்த நேர அட்டவணை தொடர்பாக தத்தம் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய நேர அட்டவணை தொடர்பாக எல்லாரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது வாட்ஸ்அப் குரூப் இருக்கின்றது, நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு ஒருத்தரும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போலிகளையும் அது கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அதுக்குள்ளே போகக்கூடாது. நான் சொல்கிறதுனா வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்களை எல்லாம் விட அவர்களுடைய நேர அட்டவணையோட பரீட்சை திணைக்களம் அனுப்பி வைத்த அனுமதி அட்டையில் அவர்களுடைய நேர அட்டவணை பகுதி இருக்கு, அதை சரியாக பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும், இந்த ஐடென்டி கார்டு அடையாள அட்டை. இது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஒவ்வொரு போட்டி பரீட்சை நடைபெறுகின்ற நேரத்திலும் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. இம்முறை அதுக்கான தீர்வாக நீங்கள் எதுவும் முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறீங்களா பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடாக? வளமை போலதான், இம்முறை விசேடமான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. வளமை போல ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகின்ற கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், இந்த மூன்றும் தான் பரீட்சைக்கு அனுமதிக்கப்பட்ட ஆள் அடையாள அட்டைகள். அனுமதி அட்டை கிடைக்கப்பெற்ற பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் தாங்கள் தான் என்பதை பரீட்சை நிலையத்திலே உறுதிப்படுத்துவது அடையாள அட்டை மூலம்தான். அவை இந்த மூன்றில் ஒன்று அவர்கள் கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய பரீட்சை பெறுபேறு வெளியிடப்பட மாட்டாது. அவர்களுடைய ஆளடையாள அட்டையை, உரிய ஆளடையாள அட்டையை எடுத்து வந்து பரீட்சை திணைக்களத்தினுடைய புலனாய்வு கிளையிலே விசாரணைக்கு முகம் கொடுத்து அவை உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்குரிய பெறுபேறுகள் வெளியிடுவதற்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும். பரீட்சைகள் எழுதலாம், பெறுபேறு கிடைக்காது, கட்டாயமாக உறுதிப்படுத்தி ஆக வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் சில மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். சில வேளைகளில் பிள்ளைகள் தங்களுடைய கவலையினம் காரணமாக அனுமதி அட்டைகள் அடையாள அட்டைகளை தொலைத்து விடுவார்கள். பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல் நாள் தொலைப்பார்கள். காரணம் டியூஷன் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அட்மிஷன் கார்டோடு வச்சுட்டு போனது, இல்லை கோப்பிக்கை வச்சுட்டு போனது, விழுந்துட்டேன்னு சொல்வார்கள், அல்லது பஸ்ஸிலே தொலைத்ததுன்னு சொல்வார்கள். அதே போல் எடுக்க மறந்து செல்வார்கள். இவ்வாறான பரீட்சார்த்திகள் எல்லாம் நிச்சயமாக பரீட்சை பெறுவரை உரிய நேரத்தில் எல்லோருக்கும் வெளியிடப்படுற பொழுது அவர்களுக்கு கிடைக்காது. அவர்கள் பார்த்துருக்க வேணும், அவை கவனமாக வைத்திருக்கணும். அடையாள அட்டை மிக 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 முக்கியமான ஒரு ஆவணம் எப்பொழுதும் இலங்கை. எனவே அது மிக அடையாள அட்டை இல்லாதவர்கள் செல்லுபடியாகின்ற பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம். இதிலே இந்த இதிலே இருக்கிற அந்த அடையாள அட்டை இலக்கம் அனுமதி அட்டையிலும் இருக்கும். அது மிக முக்கியமானது. கையொப்பம் இடுகிற பொழுது அது பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் இவை பரிசீலிக்கப்பட்டுத்தான் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படுவார்கள். பரீட்சை எழுதுகிற நேரங்களில் அடையாள அட்டையில் உள்ள முகத்தோற்றம் முழுவதும் தெரியும்படியாக பரீட்சை எழுத வேணும். சில வேளைகளில் சிலர் ஹேர் ஸ்டைல் வச்சு கொண்டு இப்படி காதெல்லாம் முறைச்சிருப்பாங்க, அடையாள அட்டையில் காது தெரியும், அவை அவருடைய ரெண்டு காதும் தெரிய வேணும். சில வேளை சில உடைகள் அவ்வாறான மறைப்புகள் செய்திருக்கும், அவைகளும் காது தெரியும்படியாக கொஞ்சம்
வெளியெடுக்கப்பட்டு பரீட்சை நேரம் முழுவதும் அந்த தோட்டத்திலே அவர்கள் பரீட்சை எழுதணும், இல்லாட்டிகள் அவர்களுடைய பெறுபேரும் வெளியிடப்பட மாட்டார். இதில் மோசடி நிறைய நடைபெற்றிருக்கு இல்லையா? நாங்கள் கடந்த வருடமும் கதைச்சிருந்தோம். இப்போ கடந்த வருடம் பரீட்சை எழுதினதுக்கு பிறகு நாங்கள் கதைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கல. மோசடிகள் எதுவும் நடைபெற்றதா கடந்த வருடம்? அவ்வப்பொழுது சில மோசடி செய்வதற்கான திட்டமிடலோடு பரீட்சை நிலையத்துக்கு வரத்தான் செய்கின்றார்கள். சில வேளை எங்களுடைய பணிக்குழுவினர்கள் கூட அதை கண்டுபிடிப்பதற்கு தவறிவிடுகிறார்கள், கஷ்டப்படுறார்கள். ஓ, ஏனென்றால் ஆசிரியர்களை விட மாணவர்கள் மிகவும் புத்திசாலிகள். பொதுவாக அது உண்மையான ஒரு உண்மை. ஏனென்றால் எங்களை விட எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் நுண்ணறிவில் கூடியவர்கள். அதை விட இந்த இளம் தலைமுறையினர் இந்த தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். அதனாலே அவர்களுக்கு தெரிந்த விடயங்கள், அவர்கள் கையாளுகின்ற உத்திகள், திட்டங்கள் எதுவும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆசிரியர்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியுமா இருந்தால் பாடசாலையில் பல பிரச்சனைகள் தீரும். ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளாத விதத்தில் தான் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு எதிரான சில வேலைகளை ரகசியமாக செய்வார்கள். அதே போல தான் பரீட்சையிலையும் ரகசியமாக பல வேலைகளை செய்து கொள்வார்கள். ஆனால் பரீட்சை திணைக்களத்துக்கு எதிராக அல்லது பரீட்சை திணைக்களம் நடத்துகிற இந்த பரீட்சைகளிலே மோசடிகள் செய்து அதனூடாக பரீட்சை எழுதி சித்தி பெறலாம் என நினைக்கிறவர்கள் நிச்சயமாக படுமோசமான விளைவுகளை சந்திப்பார்கள். என்றால் அது எங்களுக்கு எப்படியோ பரீட்சை செயல்முறை என்பது தயார்படுத்தலில் இருந்து பெறுபேறுகள் வெளியிடப்பட்டது வரைக்கும் வெளியிடப்பட்ட பின்னர் கூட கண்டறியக்கூடிய நீண்ட ஒரு செயல்முறை. எங்கே மோசடி இடம்பெற்றது, எங்கே நேர்மையின செயல்கள் இடம்பெற்றது, எங்கே ஒரு இடத்துல நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அங்கே இருக்கின்றன. ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டே தீர்வார்கள், கட்டாயமாக நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படுவார்கள். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுடைய பெறுபேறு எல்லாம் ரத்து செய்யப்படுறது மட்டுமல்ல பரீட்சை சட்டத்தின் கீழ் கடுமையாக தண்டிப்பிடிப்பார். இவ்வாறான தண்டனைகள் கிடைக்கும், அதையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டு நன்றாக. முக்கியமாக குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய அந்த முதலாவது அந்த வருடத்துக்குரிய பெறுபேறு ரத்து செய்யப்படும். இரண்டாவது அவர் எழுதின பரீட்சைகள் கூட எல்லாம் ரத்து செய்யப்படும் மோசமான குற்றச் செயலாக இருந்தால். 5 வருடத்துக்கு பரீட்சை எழுத எந்த பரீட்சையும் எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதனால் அது இல்லை என்றால் அதை ஞாங்காலும் மிச்சம் சொல்ல தேவையில்லை, வாழ்க்கையே இல்லை. ஏதோ சம்பவங்கள் இருந்தாலும் கூட அதையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு பேசலாம். பரீட்சை மோசடிகளில் ஈடுபட்டால் தண்டனைகள் பரீட்சை சட்டத்தின் கீழ் பாரதூரமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். 5 வருஷங்களுக்கு பரீட்சை எழுத முடியாத என்ற இடத்தில் நான் விட்டேன். இதைவிட சில சம்பவங்கள் இருக்கின்றன. பரீட்சை மோசடிகளுக்கு ஒத்துழைக்கின்றவர்கள் அல்லது அதை கண்டுபிடிக்க தவறுகிறவர்கள், பரீட்சை மோசடிகள் இடம்பெறாத வண்ணம் பரீட்சை நடத்த தவறுகின்ற பரீட்சா பணிக்குழுவினர்கள் கூட தண்டிக்கப்படுவார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு தெரியாமல் தவறு நடந்திருந்தாலும் கூட அவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். அதனாலே தான் பரீட்சை பணிக்குழுவினருக்கு நாங்கள் விசேட பயிற்சிகள் வழங்கி அவர்கள் எவ்வாறு அந்த இடங்களிலே நடந்து கொள்ள வேண்டும், வேறான விடயங்களை அவர்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும், தொடர்ச்சியான இறுக்கமான மேற்பார்வையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு மேற்பார்வையாளரை போட்டு அவருக்கு வேலைப்பாடு அதிகம் என்பதால் உதவி மேற்பார்வையாளரை போட்டு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் இவர்களுக்கு உதவியாக 20 பரீட்சார்த்திகளுக்கு ஒரு நோக்குநர் வீதம் ஒரு கண்காணிப்பாளர் வீதம் நியமிச்சிருக்கின்றோம். இதைவிட சில இடங்களில் மேலதிக உதவி மேற்பார்வையாளர்கள் நியமிக்கின்றோம். இவ்வளவு பேரும் இருந்து ஒரு பரீட்சை நிலையத்திலே கண்காணிக்க முடியாத விடயங்களை இதைவிட நாங்கள் எப்படி இனி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு நோக்குநர் போட்டுத்தான் செய்ய வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் உதாரணமாக கடந்த வருடம் உயர்தர பரீட்சையின் பொழுது முதல் நாளிலே இணைந்த கணித பாட நடைபெற்ற பொழுது ஒரு சம்பவம் ஒரு பரீட்சை நிலையத்திலே இடம்பெற்றது. அந்த பரீட்சை நிலையத்திலே மாணவன் பரீட்சை எழுதுவதற்கு தொலைபேசியை பயன்படுத்தியிருந்தான். பயன்படுத்துவதற்கு அதற்குரிய ஆலோசனைகள் திட்டமிடலையும் வழங்கிய அவருடைய தந்தையார், அவரும் ஒரு பாடசாலை அதிபராக இருந்தார். அவர் தன்னுடைய பாடசாலையிலே மாணவனை தோற்ற வைத்து அவர் பரீட்சை எழுதுவதற்குரிய ஏற்பாடுகளை பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் பொறியியல் பீட மாணவன் ஒருவன் மூலம் உதவிகள் பெற்றிருந்தார். இதே வேளையிலே இந்த இவருடைய திட்டத்திற்கு உதவியாக அந்த பாடசாலையினுடைய தொழில்நுட்ப ICT மாஸ்டர் அவர் ஆசிரியர் ஒருவர் பயன்படுத்த அவருடைய உதவியும் பெறப்பட்டிருந்தது. அந்த ஆசிரியர் அன்றைய தினம் கடமையில் இல்லாத பொழுதும் கூட அவருக்கு அன்றைக்கு பணி இல்லை, ஆனால் அவர் வேறொரு பரீட்சை நிலையத்துக்கு சென்று அங்கே இருந்த ஒரு மேற்பார்வையாளருக்கு உதவி செய்வதாக சென்று அவரிடமிருந்து வினாபத்திரங்களை புகைப்படம் எடுத்து தொலைபேசி மூலம் இங்கே அனுப்பி வைத்து அதற்கு விடை எழுதுவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தேன். இப்பொழுது அது பரீட்சை எழுத ஆரம்பித்து 10 நிமிடங்களிலேயே பரீட்சை உதவி மேற்பார்வையாளர் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இப்பொழுது அது உடனடியாக ஒரு வாரத்துக்குள் அதனுடைய விசாரணைகள் முடிவடைந்து ஒரு வாரத்திலேயே நான் நினைக்கிறேன் அது அன்றைய தினமே உரிய அதிபர் அதாவது பெற்றோராக இருந்த அந்த அதிபர் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டார். அவர் பரீட்சை பணியில் அல்ல, தொழிலிருந்து அவர் இன்னொரு
வினாபத்திரம் எடுப்பதற்கு வாய்ப்பளித்த மேற்பார்வையாளராக இருந்த அவரும் ஒரு அதிபர். அவரும் தொழிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தொழிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் அந்த தகவல் தொழில்நுட்ப பாட ஆசிரியரும் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவை அவர்கள் தொழிலை இழந்திருக்கிறார்கள். இந்த மூவரும் நீக்கப்பட்டிருக்கிறார், தொழிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை பல்கலைக்கழக மாணவனுடைய பல்கலைக்கழக மாணவ அந்த ஸ்டூடெண்ட்ஷிப் அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ ஒரு நபர் தவறு செய்கின்ற பொழுது சுற்றி இருப்பவர்களும் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த நபர் தவறு செய்வதற்கு இவர்கள் திட்டமிட்டு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவை அது பாரதூரமான குற்றம். குறிப்பாக இந்த தொழில் சார்ந்த ஒழுக்காற்று ரீதியாக இவர்களுக்கு முதல் தண்டனை இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக பரீட்சை சண்டத்தை முதல் தண்டனை. அவை இது சமூகத்திலே ஒரு நல்ல படிப்பினை தயவு செய்து இது போல பல சம்பவங்கள் இருக்கின்றது. தயவு செய்து யாரும் ஏமாற்று வேலைகள் அல்லது மோசடிகள் மூலம் பரீட்சையில் சித்தியறைய முயற்சிக்க வேண்டாம் என்றால் அது உங்களை நிச்சயமாக படுகொலையில் தள்ளும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போது பரீட்சைகளுக்கான இந்த சூப்பர்வைசர்ஸ் இப்படி கண்காணிப்பாளர் நியமிப்பதற்கு பதிலாக ஒரு யோசனை என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு பரீட்சை நிலையத்திலும் சிசிடிவி கேமராக்களை நாங்கள் பொறுத்துகின்ற பொழுது கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் இலகுவாக இருக்கும். அதில் எதுவும் குறைகள் இருக்கா? இந்த திட்டம் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் சிசிடிவி கேமராக்கள் எத்தனை காலத்துக்கு இயங்குகின்றன, அது இயங்குகின்றனா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்குரிய அதிபர்களுடைய பொறுப்பு. அவர்கள் அதை சரியாக நாங்கள் செய்து வர முடியாதவர்களால் சில வேளை அதுக்குள்ளேயும் இது குழப்படிகள் செய்யலாம். அதை அன்றைய தினமே மாணவர்கள் அதை செயலக்க செய்யலாம். அதிபர்கள் சொல்வார்கள், நாங்கள் எங்களுக்கு வேலை செய்யவில்லை மேடம், நாங்கள் என்ன செய்கிறது என்ற ஒரு பதிலைத்தான் இயலாமையை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் ஒரு தங்களை ஒரு ஸ்மார்ட் அதிபர்களாக மாற்றுவதை விடுத்து இவ்வளவுதான் எங்களிடம் இருக்கிற வசதி, இதற்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும், அது வேலை செய்தது மேடம், நாங்கள் இப்பொழுதுதான் வேலை செய்யவில்லைன்னு சொல்வார்கள். அவை இது எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாத ஒரு விடயம். நிச்சயமாக அது உண்மையான விடயம் தான். அதுக்குள்ளே தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதை விட மனிதர்கள் மூலமாக நபர்கள் மூலமாக நாங்கள் கண்காணிக்கின்ற பொழுது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக மாறும். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் கதைக்கணும். இப்போ பரீட்சைகள் நடைபெறுகின்ற விடயம் தொடர்பாக கதை செய்தோம். அதே நேரத்தில் பரீட்சைக்கு மாணவர்கள் எவ்வாறு தயார்படுத்த வேணும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பாக இருக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சி மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும். கொஞ்சம் சுருக்கமாக அந்த விடயத்தை நாங்கள் பயந்து கொள்ளலாம். பரீட்சைக்கு தயார்படுத்துவது தொடர்பாக நான் முக்கியமான சில அறிவுறுத்தல்களை பரீட்சார்த்திகளுக்கு சொல்ல வேண்டும். பரீட்சார்த்திகள் தயவு செய்து நீங்கள் முதலில் நீங்கள் உங்களை உடல் உள ரீதியாக உங்களை தயார்படுத்தணும். அந்த தயாரிப்பு தான் மிக முக்கியமானது. நீங்கள் பாடங்களை தொடர்ந்து படித்து கடைசி நேரம் வரைக்கும் பாடங்களை பார்த்து கொண்டு அதிகாலையில் மணிப்படுகிற இரவிரவாக படிக்கிறது, இதெல்லாம் பொருத்தமற்ற கற்றல் நடவடிக்கைகள். இது ஒரு படிக்கிற அதை சொல்லப்போனால் நீங்கள் ஸ்டைலாக உடுத்துவீங்க, ஸ்டைலாக நடப்பீங்க, ஸ்டைலாக எல்லாம் செய்வீங்க. படிக்கிறதுலேயும் ஸ்டைலாக இருக்கணும். படிக்கிறதுக்குண்டு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைல்லே முக்கியமானது. பரீட்சை நெருங்க 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 படிக்கிறதை குறைத்து கொள்ள வேணும். படித்தவற்றை நினைவுபடுத்துகிற ஸ்டைல் ஆரம்பிக்கணும். அது நினைவுபடுத்துறது, படித்தது இப்படி எப்படி அதை ஒழுங்குபடுத்துறது என்று பார்க்க வேணும். பரீட்சை கேட்கப்படுற வினாக்களுக்கு எப்படி விடையெழுதுகிறதுன்றதை இங்கே தயார்படுத்தணும். அதுதான் அந்த படிக்கிற ஸ்டைல், பரீட்சை எழுதுறதுக்குரிய ஸ்டைல் ஆரம்பமாகும் படித்து முடிச்சு. ஆகவே பரீட்சையின் நாட்கள் நெருங்குகிற பொழுது பிள்ளைகள் நீங்கள் உள ரீதியாக உங்களை தயார்படுத்தணும். அதே வேளை உடல் ரீதியாக ஆரோக்கியமான உடல், உறுதியான உடல் நிலை உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். நோய்கள், சோர்வுகள், களைப்பு, மயக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பரீட்சை எழுதுகிற பொழுது நல்ல ஸ்மார்ட் பாடி கண்டிஷனோடு அவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு செல்ல வேண்டும். இந்த பரீட்சை 3 மணித்தியாலத்துக்குள் தாங்கள் முதலாம் தரத்தில் இருந்து 13 வருடகாலம் கல்வி கற்றதனுடைய பயனை அறுவடை செய்ய போகின்ற நேரம். அவை அதற்கான அந்த 3 மணித்தியாலத்துக்குள் அவர்களுடைய கிடைக்க அவர்கள் அந்த வருடகாலமாக அவ்வளவு வருடகாலமாக பெற்ற அறிவு தொகுதி, திறன், உழப்பாங்கு அனைத்தையும் 3 மணித்தியாலத்துக்கு அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் விடைகளாக. அந்த விடைகளை எழுதுகின்ற பொழுது அவர்கள் அதற்குரிய தயார்படுத்தலோடு செல்ல வேண்டும். புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும், புத்துணர்ச்சியாக நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். இந்த காலங்களில் நல்ல பிரியாணி அப்படியான தேவையற்ற சாப்பாடுகள் உணவுகள் எல்லாம் உண்ணாமல் பொருத்தமான மிகவும் மெல்லிய உணவுகள், அதே நேரம் போஷாக்கான உணவுகளை உண்ண வேண்டும். உண்டு தங்கள் உடல்நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நோய்கள் வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். விசேஷமாக விபத்துக்களில் அகப்படாமல் பார்த்துக்கொள்ளணும். எங்களுக்கு இறுதி நேரங்களில் சில பரீட்சார்த்திகள் வருவார்கள், கையிலே 10 கட்டி காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். போன பொழுது ஆக்சிடென்ட் பட்டது அல்லது சுவர் ஏறி குதித்தது அல்லது இருந்தால் போல படியால் இறங்கிக்கு விழுந்தது, இப்படி சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. பிள்ளைகள் தங்களை இவற்றுக்குள் ஈடுபடுத்த அல்லது இவற்றில் இருந்து பாதுகாக்கக்கூடிய தங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் இருக்க வேண்டும். இது இவர்களுடைய உடல் உள புறத்தயாரிப்பு. இது உண்மையான விடயம். இந்த புறத்தயாரிப்பு என்பது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்லிங்க, விபத்துக்கள் வந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய வலதுகை பழக்கம் உள்ளவர் பரிசு எழுத வேண்டும் சொன்னால் கை எது உடைந்து விட்டால் சரி அவ்வளவுதான், அந்த வருடம் அவரால் எழுத முடியாமல் போகும் இல்லையா? இன்னொரு வருடம் அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நிச்சயமாக அதே வேளையில் இன்னொரு விடயமும் இருக்கிறது. இந்த பரீட்சார்த்திகள்
மனக்குழப்பங்களுக்கு உள்ளாகாமல் தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துகிற பயிற்சிகளில் இருக்க வேண்டும். ஏன்னா மனம் ஒருமுகப்பட்டு பரீட்சையை நோக்கிய கன்சன்ட்ரேஷன் என்றது இருந்தால் மட்டும்தான் பரீட்சையை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். அதற்காகத்தான் பரீட்சை திணைக்களம் பரீட்சையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 5 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த பிரத்யேக வகுப்புகள், ஆன்லைன் கிளாஸஸ் அல்லது கருத்தரங்குகள் அல்லது தேவையற்ற துண்டு பிரசுரங்கள், மாதிரி வினாத்தாக்கள் என்று சொல்லி அச்சடிக்கப்படுற வினா, இவைகள் எதுவும் வெளியிடக்கூடாது, நடத்தப்படக்கூடாது என்று சட்டபூர்வமாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தடை செய்திருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் இந்த எந்த விடயங்கள்லேயும் ஈடுபடக்கூடாது. டியூஷன் கிளாஸ், பர்சனல் கிளாஸ், ஃபைனல் கிளாஸ், அப்படி அல்லது ரிவிஷன் கிளாஸ், கடைசி நேரம் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட், இப்படி எல்லாம் தேவையில்லை. பரீட்சை எழுதுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக அதாவது இந்த வருடம் 14ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து அவை எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதை மீறி இந்த வகுப்புகள் நடத்துபவர்கள், துண்டு பிரசுரங்கள், கருத்தரங்குகள் நடத்து வெளியிடுபவர்கள் இவர்கள் எல்லாமே போலீசாரால் போலீசாருக்கு முறையிடப்பட்டு அவர்களால் கண்டறியப்பட்டால் நிச்சயமாக அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், அவர்களுடைய தொழிலும் அவர்களுக்கு பிரச்சனையாக அமையும். அவை அந்த வேலைகளில் யாரும் ஈடுபடணும், குறிப்பாக ரகசியமாக ஆன்லைனில் ஈடுபட்டு பிள்ளைகளுடைய மனதை தயவு செய்து குழப்பாதீர்கள். பரீட்சை எழுதுவதற்குரிய தயார் நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள, நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்காக செய்கின்ற வேலைகள் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கின்ற பலனை தராத, அதற்கு எதிர்மாறான பலனைத்தான் நிச்சயமாக தரும். அது உளவியல் ரீதியான உண்மை. அவை பிள்ளைகள் வீட்டிலே அமைதியாக இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி சந்தோஷமான மனநிலையை தங்களுக்குள் உருவாக்கி பரீட்சைக்கு உற்சாகமாக செல்வதற்கு தயவு செய்த எல்லோரும் ஒத்துழைங்க. பயம் இல்லாமல் மாணவர்கள் பரீட்சை எழுத செல்ல வேண்டும். பயத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் பரீட்சைக்கான விடை தெரிந்திருந்தும் கூட விடை எழுத முடியாத சூழ்நிலை எங்களுக்கு வரும் இல்லையா. விடை எழுதும் போது மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்ற ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கிறது, அதையும் பற்றி நாங்கள் கலக்கலாம். மிகப்பெரிய பகுதி, உண்மையாகவே முக்கியமான விடயமும். விடை எழுதுகின்ற பொழுது பரீட்சார்த்திகள் கவனிக்க வேண்டிய விடயங்கள், முதலில் பரீட்சை நிலையத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்கள் 8 மணிக்கே பரீட்சை நிலையத்துக்கு செல்ல வேண்டும். காலை பரீட்சைகள் 8:30 மணிக்கு ஆரம்பமாகும், மாலை பரீட்சைகள் 1 மணிக்கு ஆரம்பமாகும், வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் 2 மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகும். அவை அரமணித்தியாலத்துக்கு முன்பதாகவே பரீட்சை நிலையத்தில் பரீட்சார்த்திகள் அமர வேண்டும். இது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல். அரமணித்தியாலத்துக்கு முன்னதாக அவர்கள் அமர வேண்டுமாக இருந்தால் நேர காலத்தோடு அதாவது 1 மணித்தியாலத்துக்கு முன்னதாகவே பரீட்சை நிலையத்தை அவர்கள் சென்று விட வேண்டும். 1 மணித்தியாலத்துக்கு முன்னதாக சென்று மேற்பார்வையாளர்கள் 8 மணிக்கு அல்லது 12:30 மணிக்கு பரீட்சை நிலையத்துக்கு உள்ளே வந்து அமரும்படி சொல்கிறார்கள். அவர்களுடைய அனுமதி அட்டையில் இருக்கின்ற அவர்களுடைய சுற்றனின்படி தமக்குரிய சுற்றனிடப்பட்ட மேசையில் தான் அவர்கள் அமர வேணும். சும்மா அப்படியே பார்த்துக்கொண்டு ஒரு மேசை இருக்குன்னு அதில் இருக்கிறதல்ல, ஏன்னால் அந்த சுற்றன் அங்கே உடைத்தாலே மாறி வரும், பெறுபேறு கிடைக்காது. இவை தமக்குரிய சுற்றன் இருக்கிற இடத்திலே அமர்ந்திருந்து தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு தியானம் செய்து பரீட்சை ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் பரீட்சை மேற்பார்வையாளர் சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும், பரீட்சை சட்டத்திட்டங்கள் வழங்கப்படும். அவை அவற்றை கவனமாக கேட்க அறிவுறுத்தல்கள். அதற்கு பிற்பாடு 8:15 மணிக்கு அவர்களுக்கு அனுமதி அட்டைகள் வழங்கப்படும். அனுமதி அட்டைகளில் அவர்களுடைய கையொப்பம் பெறப்படும், ஆள் அடையாள அட்டை பரிசீலிக்கப்பட்டு அந்த வேலை நோக்குநர்களால் மேற்கொள்ளப்படுவது இவர்கள் அமைதியாக பரீட்சை மண்டபத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு பகுதி 1 என்று சொன்னால் வினா பத்திரங்கள் நேரடியாக வழங்கப்படும், பகுதி 2 என்று சொன்னால் விடைத்தாள்களால் முதலில் வழங்கப்படும். எது கிடைத்தாலும் பகுதி 1க்கு வினாப்பத்திரத்திலேயே விடையாளது அல்லது சில வேளை பல்தேர்வு வினாப்பத்திரம் விடைப்பத்திரம் இருக்கும். விடைப்பத்திரத்தில் முதலாக செய்ய வேண்டிய வேலை அவர்களுடைய சுற்றன்களை இட்டுக்கொள்வது. அதனுடைய எல்லா தாள்களிலும் சுற்றன்கள் இட வேண்டும். விடைப்பத்திரங்கள் வழங்கப்பட்டவுடன் எல்லா தாள்களிலும் சுற்றன்கள் வழங்குவது, பக்ககன் போடுவது மிகவும் கட்டாயம். அது முதலாவது வேலையாக இருக்கும். இரண்டாவது வேலை வினாப்பத்திரத்தை வாசிக்க தொடங்குவது. வினாப்பத்திரம் கையில் எடுத்தவுடன் விடை எழுத ஆரம்பிக்கவே கூடாது. ஒரு நாளும் அந்த வேலை செய்யக்கூடாது. அந்த முறை பிழை, அது ஒரு பரீட்சை எழுதுகிற ஸ்டைல் அல்ல. அது அடுத்த அந்த வேலை வினாப்பத்திரத்தை வாசிக்க வாங்கி அறிவுறுத்தல்கள் போடப்பட்டிருக்கும். அந்த அறிவுறுத்தலில் மிக முக்கியமானது அது உங்களுக்குரிய வினாப்பத்திரம் தானா என்பதை நீங்கள் உங்களுடைய பாடமாக நீங்கள் கற்று வந்த சில வேளைகளில் இஸ்லாம் நாகரிகம், இந்து சமயம் இந்து நாகரிகம், கிறிஸ்தவம் கிறிஸ்தவனார், இப்படியான பாடங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை பார்க்குற பொழுது ரெண்டு கேளுமே சரி, பிள்ளைகள் தலைப்பை பார்க்குறது இப்படி எழுதி போட்டு ரெண்டாம் பகுதி எழுதுகிற பொழுது தான் கேட்பார்கள் இது என்னுடைய பேப்பர்களே, அது எப்படி சம்பவங்களும் நடைபெற்றிருக்கணும். ஆகவே பிள்ளைகள் உங்களுடைய பாடம்தானா இந்த வினாப்பத்திரம் என்பதை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். பாட இலக்கம் சரியா என்பதை பாருங்கள். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம், இது பகுதி 1-ஆ 2-ஆ, அது காலமை பேப்பராக மாறித்தரப்பட்டிருக்கலாம் என்று பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விட முக்கியமானதற்குரிய நேரம்,
எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அத்தோடு அந்த வினாபத்திரத்திலே உள்ளுக்குள்ளே பகுதிகள் இருக்கின்றனவா, ஏ பகுதி, பி பகுதி, சி பகுதி, அல்லது பகுதி ஒன்று, பகுதி ரெண்டு, உள்ளுக்குள்ளே பகுதிகள் இருக்கின்றனவா. கடந்த வருட உயர்தர பரீட்சையின் முதல் நாளில் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஒரு பகுதி வினாபத்திரத்தை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களும் அறிவுறுத்தல்களை வாசிக்கவில்லை, முயற்சியாளர்களும் அதை கவனிக்கவில்லை, சரியாக வினாபத்திரம் விநியோகிக்கப்படவில்லை. அது மிகவும் பெரிய பாரதூரமான பிரச்சனையாகி பாராளுமன்றம் வரை கூட சென்றிருந்தது. ஆகவே தயவு செய்த மாணவர்கள், உங்களுடைய வினாபத்திரத்தில் உள்ள பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தா என்பதை நீங்கள் பார்க்கணும். மேற்பார்வையாளர்கள் இந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு அங்கே தருவார்கள். உங்களுக்குரிய பாடம், பாட நேரம், பகுதி ஒன்றா ரெண்டா, அதற்குள்ளே உள்ள பகுதிகள், எல்லா வினாபத்திரங்களும் கிடைத்து விட்டனவா, வினாத்தாள்கள் எத்தனை, பக்கங்கள் எத்தனை, எல்லாம் கையில் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கும்படி அறிவுறுத்தலை வழங்குவார்கள். நீங்களும் மேலே உள்ள அறிவுறுத்தலை வாசித்து அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு பகுதி ரெண்டு வினாபத்திரங்களாக இருந்தால் அவர்களுக்கு 10 நிமிடம் வினா வாசிப்பதற்கான நேரம் வழங்கப்படும். வினா வாசிப்பதற்கான நேரம் வழங்குகிற பொழுது அந்த அதை வினா வாசிப்பதற்கே பயன்படுத்த வேண்டும். எழுத ஆரம்பிக்கக்கூடாது. ஏனென்றால் வினா எல்லாவற்றையும் வாசித்து முடிக்கணும். எல்லாவற்றையும் வாசித்து எது உங்களுக்கு முதலில் எழுதக்கூடிய இலகுவான கேள்வியோ அதற்கு விடையளிக்க வேண்டும். சில வேளை எட்டாங்கல்வி அல்லது ஏழாங்கல்வி நல்லாக விட தெரிஞ்ச கேள்வியாக இருக்கலாம். அதற்குரிய இலக்கத்தை ஏழாங்கல்வி என்று தொடங்கி மறுபடி எழுத ஆரம்பிக்க வேண்டும். அதனுடைய பகுதிகள் அத்தனைக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அப்போ இலகுவாக விடையளிக்கிற பொழுது நேரம் வேகமாக கையாளப்படும். இப்போ நேர முகாமைத்துவம் உங்களால் அங்கே நடைமுறைப்படுத்தப்படும். நேர முகாமைத்துவம் கண்டுபிடிக்கப்படுவது மிக முக்கியமாக. 5 வினாக்களுக்கு இந்த 2வது பகுதி வினாவிலே 5 வினாக்கள் அல்லது 6 வினாக்களுக்கு விடையெழுத வேண்டும் என்றால் 3 மணித்தியால வினாபத்திரமாக இருந்தால் நேரத்தை பிரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வளவு நேரத்திற்குள் விடையெழுத வேண்டும். 1 மணித்தியாலத்துக்கு நல்லா தெரியும்னு சொல்லி ஒரு வினாவுக்கு விடையெழுதினால் ஏனைய வினாக்களுக்குரிய புள்ளிகள் கிடைக்காமல் போய்விடும். அவை நேரத்தை முகாமை செய்து ஒவ்வொரு வினாவுக்கும் 30 நிமிடமாக அல்லது 25 நிமிடமாக ஒதுக்கிறது, அதற்குள்ளே விடையெழுத வேண்டும். அப்போ இலகுவான வினாக்களுக்கு விடையெழுதுகிற பொழுது அந்த நேரம் இன்னும் மிச்சப்படும். கடினமான வினாக்களுக்கு பின்னால் வருகிற பொழுது அந்த நேரத்தை இங்கே பயன்படுத்தி கொள்ள முடியும். மாணவர்கள் விடையெழுதுகிற பொழுது இந்த விடயங்களை கவனிக்கணும். இறுதியாக விடையெழுதிய பின்னர் எல்லா விடைத்தாள்களையும் கட்ட வேண்டியது கட்டாயமானது. எந்த விடையெழுதிய தாள்களும் வெளியில் எடுத்துச் செல்லக்கூடாது. தவறையும் நீங்கள் பரம்படி வேலைக்கு தரப்படுகிற ஓவலன் சீட், அதாவது ரஃப் சீட், அவற்றை கூட வெளியில் எடுத்து செல்லக்கூடாது. அவை மீண்டும் புறப்பட்டு பொதி செய்து ஒப்படைக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. அவை எந்த தாள், இது ரஃப் சீட் தானே, நான் சும்மா எழுதினது, இதை வீட்டை கொண்டு போகமெண்டு யாரும் முற்படக்கூடாது. எந்த தாள்களும் பரீட்சை நிலையத்திலேருந்து எடுத்து செல்லக்கூடாது. அது உங்களுக்கு பாரதூரமான பாதிப்பை தரும். அனைத்தையுமே நீங்கள் அங்கே கையெழுத்து விட வேண்டும். விடியெழுதின தாள்கள் ஒன்றாக கட்டி எத்தனை தாள்களில் விடியெழுதீர்கள் என்பதை முன்பக்கத்திலே குறித்து கொள்ள வேண்டும். அந்த தாள்களையும் சரியான ஓர்டர்ல கட்ட வேண்டும். இல்லை கட்டாயம் இல்லாடி பரீட்சையை திருத்துகின்ற. நிறைவாக இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்க வேண்டும். இந்த விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பரீட்சைகள் திணைக்களும் மிக அதிகளவான சேவைகளையும் அவர்களுக்கான வசதிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. இம்முறையும் எவ்வாறான வசதிகளையும் சேவைகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறீங்க? விசேட தேவையுடைய பிள்ளைகள் ஏறக்குறைய 511 பேர் இந்த முறை நாடெங்கிலும் பரீட்சைக்கு தோற்றிருக்கிறார்கள். விசேட தேவை என்பது சாதாரண பரீட்சார்த்திகளை போல் இல்லாமல் அவர்கள் சில வேளை உடற்குறைபாடு அல்லது உளக்குறைபாடுடையவர்களாக இருப்பார்கள். உடல் குறைபாடு சொன்னால் பார்வை அற்றவர்களாக இருப்பார்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள், செய்ப்புலன் அற்றவர்களாக இருப்பார்கள். சில வேளை உடல் குறைபாடுகள், கை கால் வழங்க முடியாத அல்லது உளநிலை பாதிக்கப்பட்ட மாணவர்கள், இவ்வாறானவர்கள்தான் விசேட தேவைக்கு உட்பட்ட மாணவர்கள். இவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பங்கள் கோருகிற பொழுது இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு எங்களுடைய விசேட நிபுணர்களை நியமித்து அவர்களுக்கான நேர்முக பரீட்சைகள் நடத்தியிருக்கிறோம். நேர்முக பரீட்சையின் பொழுது அவர்கள் நேரடியாக பரீட்சை எழுதுவதற்கு இவ்வாறான நிலையில் உள்ளார்கள் என்பதை பரிசீலித்து அதன்படி அவர்கள் பரீட்சை நேரம் என்ன உதவிகள் வழங்கலாம் என்பது தொடர்பாக அவர்களால் சிபாரசுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன விசேட நிபுணர் குழுவினர். அத்தோடு அங்கு அவருடைய மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் இந்த 511 பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் நாடெங்கிலும் பரீட்சை நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கோம். விசேஷமாக ரத்மலானி விசேட பாடசாலை, தங்கல்லை விசேட பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நிலையமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கைதடி நவீல் பாடசாலையிலே விசேட பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சில பரீட்சார்த்திகளுக்கு நாங்கள் சில வேளைகளிலே மேலதிக நேரம் வழங்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். ஏனென்றால் குறைபாடுடைய பிள்ளைகள் இப்படி வாசிப்பார்கள் அல்லது சிலருக்கு வினாபத்திரம் பெரிதாகி கொடுக்கப்படும். சிலருக்கு எழுத முடியாத, கை பாவிக்கவே முடியாத பரீட்சார்த்திகளுக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு 2 நோக்குநர்கள் நியமிக்கப்பட்டு விடை எழுதவும் பதிவு செய்யவும் அனுமதிக்கப்படுவார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இவர்கள் தங்களுடைய அந்த அது அவர்கள் அது தொடர்பாக அவர்களுக்கு மேற்பார்வையாளருக்கு நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறோம். இவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த சலுகைகளை அவர்கள் உரிய முறையில், அதற்கு மேலதிகமாக யாரும் அதை பெற முடியாது, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக இன்றைய தினம் வருகின்ற 23ஆம் தேதி பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் ஏலவல் பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் ஏற்பாடுகளையும் ஆலோசனைகளையும் வசதிகளையும் எவ்வாறு பரீட்சை எழுத வேண்டும் என்ற முழுமையான விடயத்தையும் இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம். எனவே அதிகமான வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டது கிடங்க இன்றைய தினம் கலையகத்துக்கு வருகை தந்து சரி நான் மாணவர்களுக்கு இவ்வாறான விஷயத்தை பயந்து கொள்ள வேண்டும், மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருந்தார் இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள். எனவே சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி எங்களோடு இணைந்துக்காக. நன்றி நன்றி. குறிப்பாக இன்று வருடம் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் சிறப்பாக எழுத வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய திருமதி ஜீவராணி புனிதா குறிப்பிட்டது போன்று பரீட்சை மண்டபத்திற்கு சரியான நேரத்திற்குள் செல்ல வேண்டும், சரியான நேர சுசீகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பயம் பதட்டம் இல்லாமல் படித்த விடயத்தை நீங்கள் உற்சாகமாக எழுத வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் உள ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்துக் கொள்வதோடு நிகழ்ச்சி விடைபெற்று செல்லப் போகின்றோம். மற்றொரு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது எஸ்எம்ஆர் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.